إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் வரக்கூடிய அந்த இரவேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அழைச்சி சொல்லுவாங்க, அது அபல்லக்கும் ஷஹருன் அதீமுன் ஷஹருன் முபாரக்குன், உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மாதத்தை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தாரான், ஒரு முபாரக்கான ஒரு மகத்தான ஒரு முபாரக்கான ஒரு மாதத்தை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் வருவதற்கு முன்னாலே எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானை எதிர்பார்ப்பாங்க. அந்த முந்தின நாளும் சொல்லுவாங்க, ரமதான் வரப்போகுது, இவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தாரார். ரமதான் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு வார்த்தையுடைய கருத்தே சுட்டு எரிக்கிறது, இல்லாமாக்குறது. ரபுல் ஆலமீனுடைய நோக்கம் அடியார்களுடைய எல்லாம் பாவங்களை சுட்டு எரிக்கணும், அது இல்லாமாக்கணும், அதை மன்னிக்கணும் என்பதுதான் இந்த ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே பாவங்களை சுட்டு எரிச்சதுக்கு பின்னால எதாக இந்த அடியான மாத்தணும், அதையும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குதிப அலைக்கும்ஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
ஏன் நாங்க இந்த ரமதானுடைய மாதத்துல உங்களுக்கு நோன்ப கடமையாக்கி இருக்கிறோம் என்றா லஅல்லகும் தத்தகூன் உங்களுடைய உள்ளத்துல தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ரமதானுடைய மாதத்துல உங்களுக்கு நோன்ப கட்டாயமாக்குறோம் என்பதை அல்லாஹ் திட்ட தெளிவாகவே சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நானும் நீங்களும் ஒரு மாதம் நோன்பு பிடிக்க போறோம், தராவீஹ் தொழ போறோம், கியாமுல்லை செய்ய போறோம், சதகாக்கள் கொடுக்க போறோம். இந்த எல்லாமே செஞ்சிட்டும் அடைய வேண்டிய தக்குவாவை அடையாத பட்சத்துல பொதுவா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட் என்பதாக சொல்லுவாங்க. ஆபரேஷன் எல்லாமே சரியாக தான் செஞ்சிருக்குது, ஆனாலும் பேஷண்ட் மவுத். தராவீஹ் தொழுந்தோமா? தொழுந்தோம். கியாமுல் செஞ்சோமா? செஞ்சோம். நோன்ப பிடிச்சோமா? செஞ்சோம். சதகாக்கள் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். ஆனாலும் தக்குவ அடைஞ்சோமா? இல்ல, ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எதை அடையணுமோ அந்த அடைவ சரியான முறையில அடையாளம் கண்டு நான் அடைஞ்சா அடைஞ்சனா இல்லையான்றத பாக்குறது இருக்குது. இதுதான் ஒரு மூமினுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கு. எனவே இந்த தக்குவா என்று செல்லக்கூடிய தன்மை இருக்குது. இது ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மாத்திரம்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மலாய்க்காமார்களுக்கு இந்த தக்குவா என்று செல்லக்கூடிய தன்மை அல்லாஹ் வச்சதே கிடையாது. அவர்களும் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் தான். ஆனா அவர்களுடைய பயத்துக்கு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய பேர் என்னடா? ஹீஃபா, ஹஷ்யா. அவங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்குது, ஆனா தக்குவா இருக்குதா? தக்குவா இல்ல. அப்ப தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சத்துடைய கருத்து என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பாவத்துடைய உணர்வுகள் வரும், ஹராத்துடைய உணர்வுகள் வரும், ஆசைகள் இச்சைகள் வரும். இந்த நேரத்துல நஷ்ட அடக்கி அதை கிரஷ் பண்ணி வெளியாக கூடிய நூறு இருக்குதே, அந்த வர்க்கத்துக்குள்ள வெளியாக கூடிய நூறு இருக்குதே, பிரகாசம் இருக்குதே, அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் தக்குவா என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. கஃபு நஃப்ஸி அனில் ஹவா. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால ஒரு நிர்வாணமாக அறக்குறையாக ஒரு பெண் நடமாறுறா, என்ன உள்ளத்துல வித்தியாசம் வரும்? எந்த விதமான வித்தியாசமும் வராது. ஏன் வராது? பாவத்துடைய உணர்வு மலாய்க்காமார்களுக்கு இல்ல. லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூனா மா யுஅமரூன். மலாய்க்காமார்கள் யாரு? ரபுல் ஆலமீன் எதை சொன்னானோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அவர்கள் அதுக்கு மாற்றம் செய்யவே மாட்டாங்க. ஆனா நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பாவத்துடைய உணர்வை ரபுல் ஆலமீன் எங்களுக்கு படைச்சி வச்சிருக்கிறார். உள்ளத்துல பாவம் செய்யணும் என்ற ஆசைய அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கிறான். எனவே பாவத்துடைய ஆசை உணர்வு வரக்கூடிய நேரத்துல நஃப்ஸ கட்டுப்படுத்தி அதை அடக்கி அதை கிரஷ் பண்றோமே, இந்த நேரத்துல வெளியாக கூடிய நூர் பிரகாசம், அதுக்கு பேர் தான் தக்குவா. குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், واما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. யார் நான் ஒரு நாள் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே, கேள்வி பதில் வருமே என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக, ونهى النفس عن الهوى, ஆசைகள் இச்சைகள் அந்த பாவத்துடைய உணர்வுகள் அதை விட்டும் நஃப்ஸ கட்டுப்படுத்துறாரோ, இன்னல் ஜன்னத்தியல் மவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது எனக்கு இட்டம் உங்களுக்கு இட்டம், தக்குவா என்று செல்லக்கூடிய அந்த இறையச்சம், அந்த இறையச்சம் வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். ஆனா கவலைக்குரிய விஷயம், நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்க பழக்கம் என்னெண்டா, நான் சொல்றதை யாருமே தவறாக நினைக்க வானம், நான் சொல்றதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளாம வேற விளக்கங்கள் கொடுக்க வானம். நானும் நீங்களும் என்ன செய்வோம் என்றா, ரமலானுடைய மாதம் வந்தா பேப்பர் எடுப்போம், பேனை எடுப்போம், நன்மையுடைய லிஸ்ட மட்டும் போடுவோம். தராவீ எந்த இமாமுக்கு பின்னால, தியாமுல்லை எந்த இமாமுக்கு பின்னால, யாத்திகாப் எந்த மஸ்ஜிதுல, சதகாக்கள் போடக்கூடிய மிஸ்கின் பக்கீர்களுடைய லிஸ்ட் என்ன, தியாமுல்லை எங்க, தராவீ எங்க, ஒரு நாளைக்கு குர்ஆன் எத்தனை ஜுசு, ஜிக்ர் எவ்வளவு செய்வோம், இந்த நன்மைகளுடைய முழு லிஸ்டையும் போடுறோம்.
انا رب العالمين எதிர்பார்க்கிற லிஸ்ட் இந்த லிஸ்ட் அல்ல முதலாவது நீங்க பாவத்துடைய லிஸ்ட் போடுங்க நான் படம் பார்க்கிறேன் நான் பாட்டு கேட்கிறேன் தவறான தொடர்புகளை வைக்கிறேன் போர்னோகிராபி பார்க்கிறேன் வட்டியோட தொடர்பு வைக்கிறேன் மக்களை ஏமாத்துறேன் போய் பேசுறேன் குடும்பங்களை முடிஞ்சி வாழ்றேன் எவ்வளவு தவறுகள் செய்றேன் அந்த லிஸ்ட போடுங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் தௌபா செய்யுங்க இதுதான் ரப்புல் ஆலமீன் முதலாவது எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்ட் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை தராவீஹின் மூலமாக மாத்திரம் அடையலாமா இல்ல தியாமுல் லைலி மூலமாக அடையலாமா இல்ல திலாவத்துல் குர்ஆனின் மூலமாக அடையலாமா இல்ல அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் பாவங்களுக்கு தௌபா செய்வதின் மூலமாக மாத்திரம்தான் அடையலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த யதார்த்தத்தை நானும் நீங்களும் விளங்காம ரமதான் எவ்வளவு நான் அமல் செஞ்சாலும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்ற நிலைமைக்கு தான் நானும் நீங்களும் வருவோம் எனவே ஆக முக்கியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவங்களை நூற்றுக்கு நூறு விடுவோம் இதான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்காக வேண்டி ரெண்டு காரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இரண்டாவது நஃப்ஸுடைய ஊசலாட்டல்கள் ஆனா ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உதவி செய்யறான் என்றா இந்த ரமதானுடைய மாதம் வந்தவுடனே அந்த இரவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செய்யறாங்க அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லுவான் யா ஜிப்ரائيل இஹ்பித் இலல் அர்த ஃபஸ்ஃபத் மரதத் அஷ்ஷயாதீன் குல்லஹும் பில் அகலால் தும் அக்திஃபஹும் ஃபில் பிஹார் ஜிப்ரائيل நீங்க உலகத்துல இறங்கி மக்களை பாவத்துல ஹராத்துல ஃபித்னால போடக்கூடிய ஷைத்தான்களை சங்கிலியால கெட்டி தூக்கி கடல்ல வீசுங்கோ ஏன் நோம்பாளிகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அந்த அந்த ஷைத்தான்கள் இருக்க கூடாது எனவே அந்த ஷைத்தான்களை தூக்கி கடல்ல வீசுங்க பொதுவாகவே முஅக்கதான சுன்னத் 10 ரகாத் 12 ரகாத் தொழுங்க என்று சொன்னாவே நாங்க கேட்போம் முஅக்கதா 12 இருக்குதா ஹஜ்ரத் 10 இருக்குதா ஹஜ்ரத் முன்பின் சுன்னத் ஹஜ்ரத் ஃபஜ்ருக்கு எத்தனை ஹஜ்ரத் 2 ரகாத் சுன்னத்துக்கே 1000 கேள்வி கேட்கிற நாங்க ஆனா நேத்து மஸ்ஜித பார்த்தா 20 ரகாத்துக்காக வேண்டி எல்லா மாடிகள் நிறைஞ்சிருக்கு அது எப்படி அப்பா அது எப்படி என்றா ரப்புல் ஆலமீன் மக்களை பாவத்துல ஃபித்னால ஃபசாதுல ஊசலாட்டல்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஷைத்தான சங்கிலி போட்டு ரப்புல் ஆலமீன் தூக்கி கடல்ல வீசுறான் எனவே நன்மைகளுடைய ஆசை வரக்கூடிய நேரத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்லாததின் காரணமாக 20 ரக்கா தொழுவதற்காக வேண்டி வாரோம் 2 ரக்காத் கஷ்டம் என்று சொன்ன நாங்க 20 ரக்காத்துக்கு வாரோம் தியாமுல்லைலுக்கு வாரோம் அது ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்லாததின் காரணமாக ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய இரண்டாவது காரணம் தான் நஃப்ஸ் அந்த நஃப்ஸ் இருக்குதே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸூ ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் அது பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எனவே 11 மாதங்கள் அந்த நஃப்ஸ திருத்துவதற்காக வேண்டி எந்த உழைப்பும் செய்யல எனவே இந்த நஃப்ஸ் இருக்குதே இந்த ரமதானுடைய மாதத்துல ஷைத்தான் தான் ஆஃப்ல இருக்கிறான் லீவ்ல இருக்கிறான் ஆனா நஃப்ஸ் இருக்குதே அத பாவத்தை ஏவிக்கொண்டே தான் இருக்கு இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் ஒரு மனிதன் நன்மைகளை செய்யாம இருக்கிறார் பாவங்களை விடாம இருக்கிறார் உறவுகளை முறிச்சு கொண்டிருக்கிறார் மனைவியோட உம்மவாப்போட குடும்பத்தோட அயல் வீட்டுக்காரர்களோட பிரச்சனையோடு இருக்கிறார் ஷைத்தான் காரணம் அல்ல ஷைத்தான் இல்லாமலே இவன் ஒரு ஷைத்தானாக இருக்கிறார் ஒருவருடைய நோய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி டாக்டர் என்ன செய்வார் என்றா நீங்க ஒரு ஸ்கேன் ஒன்று எடுங்க அந்த ஸ்கேன் எடுத்தாதான் உள்ளுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதுன்றது விளங்கும் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்துல ஷைத்தான சங்கிலி போட்டு வீசி அல்லாஹ் ஸ்கேன் பண்ணி காட்டுறான் ஏ அப்துல்லா நீ விளங்கிக்கோ அல்லாஹுடைய அடியானே நீ விளங்கிக்கோ ஷைத்தான் இல்லாம ஓண்ட உண்மையான நிலைமை இதுதான் என்பது அல்லாஹ் காட்டுறான் இன்னும் குர்ஆன் ஓதுற ஆசை இல்ல இன்னும் இமாம் ஜமாத்துடைய ஆசை இல்ல இன்னும் தராவிஹிக்கு போகணும் என்ற ஆசை இல்ல இன்னும் பாவத்தை விடணும் என்ற அந்த பயம் இல்ல எனவே அல்லாஹ் காட்டுறான் ஷைத்தான் இல்லாமலே நீ எந்த நிலைமையில இருக்கிறாய் என்றதை விளங்கிக்கோ ஆனா ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு உதவி செய்யறான் ஸ்கேன் பண்ணி எங்கட ரியல் சிச்சுவேஷனை காட்டி எங்கட நோய்களை ஐடென்டிஃபை பண்ணி காட்டி அல்லாஹ் சொல்றான் இந்த நோய்க்கு மறந்து செய்வதற்காக வேண்டிதான் ரமதான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் எனவே நோயை நான் காட்டுறேன் ஷைத்தான் இல்லாம நீ எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறாய் எனவே பாவங்களை விட்டுடு நன்மைகளை கூட்டிடு அல்லாஹ் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை காட்டுறான்
நாங்கள் வேற யாரையும் பார்க்க தேவையில்லை. ரமதான் நாங்கள் எங்களையே பார்த்துக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரமதானுடைய மாதத்துல சேத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்லாம நான் சொந்த கால என்ன நஃப்ஸோட நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் குர்ஆன துறக்க ஆசை இல்ல, குடும்பங்களோட சேர்ந்து போறதுக்கு ஆசை இல்ல, இன்னும் தராவீஹுக்கு போறதுக்கு ஆசை இல்ல, பாவங்களை விடுறதுக்கு பயம் இல்ல. எனவே நான் எவ்வளவு பலகீனமானவன் என்ற நானும் நீங்களும் விளங்கிக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரபுல் ஆலமீன் எப்படி ஒரு ட்ரைனிங் தாரான் என்றா, ஹலாலான முக்கியமான ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான். பொதுவாகவே சாப்பாடு தின்றது ஹலால், அல்லாஹ் ரமதான்ல பகல் நேரத்தில் ஹராமாக்குறான். மனைவியோட தொடர்பு வைக்கிறது ஹலால், ஆனா ரமதானுடைய பகலுடைய நேரத்தில் அல்லாஹ் ஹராமாக்குறான். இப்ப அல்லாஹுக்கு சுபஹான ஹுவத்துல ட்ரைனிங் ஒன்ற செய்யறான். என்ன ஏ மனிதனே, உண்ட உண்மையான ஹாலாத் உனக்கு காட்டினான். சரி, இப்ப என்ன ட்ரைனிங், ஹலால நான் உனக்கு ஹராமாக்கிறேன், பாரு நீ எவ்வளவு எனக்கு வழிபடுறாய் என்பதா. பட்ட வெயில் அடிக்குது, மனைவிய பார்க்கக்குள்ள ஆசை வருவது, ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூத்தவங்களை நான் சொல்லல, 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7 வயசுக்குள்ள இன்னும் நோம்பே பர்ல் இல்ல, ஆனாலும் டெடா பாக்கல, மாமா பாக்கல, டீச்சர் பாக்கல, முஅல்லிமா பாக்கல, ஆனாலும் தண்ணிய குடிப்பாரா இல்ல, ஏன் அல்லாஹ் பாக்கறா. அந்த 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு நோம்பே பரல் இல்ல, அந்த புள்ளட உள்ளத்துல வருவது உணர்வு அல்லாஹ் பாக்கறானே. எனவே நாங்க மூத்தவங்க, நோம்பு பரலானவங்க, எங்கட உள்ளத்திலையும் இந்த உணர்வு இருக்கதான் செய்யும். யாருமே பாக்கிறதுக்கு இல்ல, ஆனா அல்லாஹ் பாக்கிறான். தின்னாம இருக்கிறோம், மனைவி கிட்ட போகாம இருக்கிறோம் பகலுடைய நேரத்துல. எனவே ரபுல் ஆலமீன் கேட்கறது என்னென்னா, அட இவ்வளோ காலம் உனக்கு ஹலால நான் ஹராமாக்க கூடிய நேரத்துல அல்லாஹ் பாக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தின்னாம இருக்கிறாய், மனைவி கிட்ட போகாம இருக்கிறாய். ஏன் உனக்கு இதே தியரிய அப்ளை பண்ண முடியாது? அல்லாஹ் பாக்குறான், எனவே நான் பொனோகிராஃபியை பார்க்க மாட்டேன். அல்லாஹ் பாக்குறான், நான் பாட்டுகளை கேட்க மாட்டேன். அல்லாஹ் பாக்குறான், நான் வட்டியில கைய வைக்க மாட்டேன். அல்லாஹ் பாக்குறான், நான் உறவுகளை முறிக்க மாட்டேன். அல்லாஹ் பாக்குறான், நான் எல்லாத்தோடும் சேர்ந்து போவேன். ஏன் இதை உனக்கு செய்யலா என்ற ஒரே ஒரு கேள்விதான் ரமலானுடைய கேள்வி. இதுக்கு பதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லேசான பதில், உன்ன பயம் இல்லையா அல்லாஹ் என்றதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது பாவங்களுக்கு முற்றுப்புள்ளிய வைங்க, சமா வைங்கன்றது இல்ல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ரமலானுடைய மாதத்துல, பொதுவா டெலிட்ராமா போகக்கூடிய நேரத்துல, ஒவ்வொரு வாரம் போகக்கூடிய டெலிட்ராமா மக்கு சம்பந்த என்று சொல்லுவாங்க, எப்ப முடியுமோ நிமி என்று சொல்லுவாங்க. மக்கு சம்பந்தம் என்ன, டு பி கண்டினியூட். ரமதான்ல மட்டும் நிமி இல்ல, மக்கு சம்பந்தாய் டு பி கண்டினியூட். ரமதான்ல மட்டும் பாட்டு கேட்க மாட்டான், ரமதான்ல மட்டும் இந்த பாவத்தை செய்ய மாட்டான், ரமதான்ல மட்டும் இப்படிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்க்கு மக்கு சம்பந்தம் இல்ல, அல்லாஹ்க்கு நிமிதான் தேவை. புல் ஸ்டாப் வைங்க, கமா வைக்கவானம் அல்ல எதிர்பார்க்கறது, புல் ஸ்டாப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்களை விடுறதுக்கு தயாரே இல்ல, ஆனா நன்மைக்கு மேல நன்மை செய்யறோம். நான் இந்த ரமதான்ல தியாமுல்லை செய்வேன், நான் இந்த ரமதான்ல தராவீஹ் தொழுவேன், நான் இந்த ரமதான்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவேன், நான் இந்த ரமதான்ல உம்ரா செய்வேன், பல அமல்களை செய்யறோம், ஆனா பாவத்தை விடுறதுக்கு தயார் இல்ல. இது எப்படி என்றா, ஒரு ஏசி ரூம் ஒன்றுல ஏசிய புல்லாக போட்டு கண்ணாடியை திறந்து கதவை திறந்து வச்சிருக்கிற மாதிரி தான். அந்த ரூம் கூல் ஆகுமா? ஒரு நாளும் கூல் ஆகாது. ஏசிய புல்லா போட்டிருக்கிறோம், தராவீஹுடைய ஏசி, தியாமுல்லையிலுடைய ஏசி, உம்ராவுடைய ஏசி, நாங்க ஒவ்வொரு ஏசிய நாங்க திறந்து வச்சிருக்கிறோம், ஆனா ஷட்டர்ஸ் திறந்திருக்கிறது. பாவத்துடைய ஜன்னல்கள் இன்னும் பாவங்களுக்கு தௌபா செய்யல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஏசிய போட்டு ஒரு நாளும் அந்த ரூம் குளிராக போறது இல்லை. எனவே இந்த ரமதான்ல நானும் நீங்களும் தௌபா செய்யாம எவ்வளவுதான் நன்மைகளை செஞ்சாலும், நான் சொல்றதை கேளுங்க, ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவாவை நானும் நீங்களும் அடையவே மாட்டோம். ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட் என்று சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் நான் சொல்றதை தவறாக நினைக்கவானும், ஒருத்தர் ரமலான், அவர் அந்த ரமலான்ல தராவியும் தொழல்ல, கியாமுல்லையிலும் செய்யல, சதக்காக்களும் செய்யல, அவர் நோம்ப மட்டும் பிடிச்சிட்டாரு, பர்லான தொழுகையை மட்டும் தொழுந்தாரு, தஹஜ்ஜுதும் இல்ல, குர்ஆனும் இல்ல,
ஆனா எல்லாம் பாவங்களுக்கு தௌபா செஞ்சார் இவர் அடைவார் ஆனா பாவங்களுக்கு தௌபா செய்யாம எவ்வளவு அமல் செய்றோமோ அந்த மனிதன் ஒரு நாளும் அடைய மாட்டான் அததான் உலமாக்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறத விட ஒரு பாவத்துக்கு தௌபா செய்வது சிறந்தது என்பதாக சொல்றாங்க ஒரு மனிதன் 1000 ரகாத் தொழுறத விட தஹஜ்ஜுத் ஒரு பாவத்துக்கு தௌபா செய்றார் உதாரணத்துக்கு ஒரு பாவத்துக்கு தௌபா செய்றார் அவர் 10 கிலோமீட்டர் சொர்க்கத்துக்கு நெருங்குவார் ஒருத்தர் 1000 ரகாத் அவர் தஹஜ்ஜுத் தொழுறார் 2 கிலோமீட்டர் தான் சொர்க்கத்துக்கு நுழைவார் நெருங்குவார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அசல் ரபுல் ஆலமீனுக்கு தேவை நாங்க பாவங்களை விடணும் என்பதுதான் எனவே நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துறது ஆக முக்கியம் அது மாத்திரமல்ல ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல நானும் நீங்களும் எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம் குறிப்பாக வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு பி லைக் ஹிம் ஐ வாண்ட் டு பி லைக் தட் பர்சன் அவருடைய விஷன் என்ன மிஷன் என்ன அம்பிஷன் என்ன அவரை போல ஆகணும் இவரை போல ஆகணும் ரபுல் ஆலமீன் சொல்றான் எனவே அவரை போல இவரை போல என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய விருப்பமான சாப்பாடு என்ன அவருடைய விருப்பமான உடுப்பு என்ன அவருடைய ஸ்டைல் என்ன அவருடைய நடை என்ன அவருடைய உடை என்ன அவருடைய பாவனை என்ன இது எல்லாமே ஸ்டடி பண்ணி அதை போல ஃபாலோ பண்ணுவார் ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இந்த ரமதான்ல இந்த விருப்பம் நீ தக்குவாதாரி ஆகணும் எனவே அந்த தக்குவாதாரியுடைய எல்லா தன்மைகளை பச்சை பச்சையா தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எனவே நானும் நீங்களும் சும்ப வாயில நான் ஒரு தக்குவாதாரி என்று சொல்ல முடியாது அந்த குர்ஆன் செல்லக்கூடிய அந்த தன்மைகள் எனக்கிட்ட வராத வரை நான் ஒரு நாளும் தக்குவாதாரி என்று ஒரு நாளும் திரகடனம் செய்ய முடியாது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தக்குவா என்று வரக்கூடிய நேரத்தில் ஒன்றிருக்குது அமல் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்றிருக்குது அமல் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான் அவருடைய ஈமான் பில் கைப் அவருடைய ஈமான் ரொம்ப உறுதியாக இருக்கும் அவருடைய தொழுக குஷு ஹுதுவோட தொழுவார் அவர் ஜகாத்த நிறைவேற்றுவார் அமல்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் ஆனா நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது தக்குவா என்று வரக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹோட சம்பந்தப்பட்ட ஹுகூக்கள் மாத்திரம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தக்குவா உள்ளவர்கள் யாரெண்டா கஷ்டமான நேரத்திலையும் தான் சிரமமான நேரத்திலையும் தான் வசதி உள்ள நேரத்திலையும் தான் அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ஃபாக் இருக்குது அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிறது சதகாக்கள் கொடுக்கிறது இது ஒரு முத்தகீனுடைய தரஜா நல்ல நிலைமையில மட்டுமல்ல கஷ்டமான நேரத்திலையும் நோவ கூடிய அமைப்பில் அவர் சதகாக்கள் கொடுப்பார் நோவும் எனக்கு இல்ல குடும்பத்துக்கு இல்ல ஆனா முத்தகீன்கள் அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவராக இருப்பார் அது மாத்திரமல்ல இதுதான் ஆக முக்கியமான தன்மை ரபுல் ஆலமீன் தொடர்ச்சியாக செல்தான் ரபுல் ஆலமீன் தக்குவாதாரிகளுடைய தன்மையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் செல்றான் தெளிவாகவே செல்றான் கோபத்தை சப்தி விழுங்கக்கூடியவராக இருப்பார் கோபத்தை சப்தி விழுங்கக்கூடியவராக இருப்பார் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு டக்கென்னு கோபம் வரும் பச்சை பச்சையா எல்லாத்துக்கும் சொல்லிடுவார் என்னை பத்தி தெரிந்தானே நான் மோத்துக்கே செல்லிடுவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோபத்தை சப்தி விழுங்கக்கூடியவர் அவர் தான் தக்குவாதாரி முகத்துக்கு செல்றவர் அல்ல அவருக்கு அடக்கிக் கொள்ளலாம அவர் பேசுறார் இல்ல ஒரு தக்குவா உள்ளவர் அவர் அவருடைய கோபத்தை அடக்கிக் கொள்வார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒருத்தருக்கு கோபத்தை அடக்கிக் கொள்ளலாதா குர்ஆன் செல்லுது நீ தக்குவாதாரி இல்ல வல்காலிமீன் அல் கைல அது மாத்திரம் அல்ல வல் ஆஃபீன அனின்னாஸ் மக்களை அதிகமாக மன்னிக்க கூடியவராக இருப்பார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒருத்தர் சொல்றார் ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவையில்ல நான் கியாமத்துடைய நாள்ல பார்த்துக்கொள்ளுவன் கேட்கறதுக்கு சும்மா பக்குவமான பேச்சு மாதிரி இருக்கும் சுத்தமாக குர்ஆன் செல்லது நீ தக்குவாதார் இல்லை என்பதாக கியாமத்துல பார்த்துக்கொள்றதா குர்ஆன் அல்லாஹ் செல்றான் தக்குவாதாரி அவர் கியாமத்துல பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல மாட்டார்
அவர் சொல்லுவார் நான் உனக்கு உலகத்திலே மன்னிப்பு தாரேன். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் இந்த உனக்கு தரக்கூடிய மன்னிப்பு வச்சு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரட்டும். இதுதான் தக்குவாதாரியுடைய பேச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முன் சப்புல தராவி சொல்லுறது லேசி, தூங்கி முட்டி 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 கியாமுல் லைல் நெத்தி கருத்த காட்டும் சொல்லுறது லேசி. ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா, இந்த ரமலான்ல உனக்கு அநியாயம் செய்யறவன மன்னிச்சிடு, உனக்கு மாற்றம் செய்யறவன மன்னிச்சிடு. வல் ஆஃபீன அனின் நாஸ், ரப்புல் ஆலமீன் தஹஜ்ஜுதுடைய நேரத்துல கைகளை விரிச்சி அவனுடைய ரஹ்மத்தை விரிச்சி அவன் சொல்றான் கேளுங்க நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். இதே தன்மைய ரப்புல் ஆலமீன் தக்குவா உள்ளவர்கிட்ட அல்ல எதிர்பார்க்கிறான். கியாமத்துல பார்த்துக்கொள்வோம், ஹயாத்துக்கும் வானம் மௌத்துக்கும் வானம். ஒரு முத்தகி ரமதான் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாதாரியுடைய அடையாளம் இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எதை அடைய பார்க்கிறோம்? நெட்டி கருக்க காட்டி தொழுவது மட்டும் தக்குவா அல்ல, மக்களை மன்னிக்கிறது இருக்குது. இதை ரப்புல் ஆலமீன் விரும்புறான், அல்லாஹ் விரும்புறான். அது சுட்டிதான், அது சுட்டிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பலஹீனமான ரிவாயத். ஆனா மௌலானா ஜக்ரியா ரஹிமஹுல்லா உட்பட எத்தனையோ உலமாக்கள் இந்த ரிவாயத்தை சொல்லலாம் என்பதாக சொல்றாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவேல, லைலத்துல் கத்ருடைய இரவேல மலாய்கா மார்களை பற்றி பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவேல அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? அந்த நேரத்துல மலாய்கா மார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா நாலு பேரை தவிர. இத சென்னுடனே சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாரு அந்த நாலு பேர் யாரு? லைலத்துல் கத்ருல அல்லாஹ் மன்னிக்காத நாலு பேர் யாரு? முதலாவது ஆள் முதுமினு ஹம்ரின், யாரு இன்னும் போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ. எனவே போதை வஸ்துக்கள் பாவின மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது டிஸ்ட்ரிபியூஷன், அது ப்ரொடக்ஷன், அதை கைமாக்குறது, அது வாங்குறது விற்கிறது பாவிக்கிறது. ரமதான் வந்துட்டு இன்னும் இந்த பாவத்துக்கு தௌபா செய்யல, அவர்க்கமா மட்டும்தான் வச்சிருக்கிறார் புஸ்தொப்பக்கல்ல. லைலத்துல் கத்ருடைய இரவேல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லி வாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தர்களை நோவிக்கிறாங்களோ அந்த தாய் தந்தர்களை நோவிக்க கூடியவர்களை ரமபான் லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் கியாமுல்லை சொன்னாரே ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் உம்ரத்துக்கு போனாரே அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப சதுக்காக்கள் கொடுத்தாரே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்? ரமதான்ல ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது தாய் தந்தர்களோட நல்ல முறையில நடந்து போகும். மூணாவது காஃபியு ரஹீமின், உறவுகளை முறிச்சு இருக்கிறார் அவர், குடும்பத்தார்களோட முறிவோடு இருக்கிறார். அவரோட பேசுறல்ல, இவரோட பேசுறல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இங்க நெத்தி கருக்க காட்டின் தொழுகிறார். ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் சுன்னா சொல்லுது இல்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதே மாதிரிதான் அல் முசாரிம், அல் முசாரிம் என்று சொன்னா சித்தனா கிளப்பக்கூடியவன், மக்களுக்கு மத்தியில பிரிவினைகள் உண்டாக்கக்கூடியவன், பசாபு ஒத்துமையா இருக்கக்கூடிய மஹல்லாவை பிரிச்சு விட்டுட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த பாவிய ரபுல் ஆலமீன் மன்னிக்க மாட்டார். எனவே நானும் நீங்களும் விளங்கிக்கொள்ளணும், ரபுல் ஆலமீன் இந்த ரமதான்ல எதிர்பார்க்கிறது ஒரு பெரியோர் எதிர்பார்ப்பு, சின்னோர் எதிர்பார்ப்பு அல்ல. வெறும் நோன்பு பிடிக்கிறது, தராவீஹ் தொழுகிறது, கியாமுல்லைல் செய்யறது, சதகாக்களை கொடுக்கிறது, இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறது, இல்ல இல்ல, இதை விட ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது நாங்க பாவங்களுக்கு தௌபா செய்யறது, மனைவியோட புள்ளையலோட குடும்பத்தோட உம்மா வாப்பாவோட சேர்ந்து போறது, எல்லாத்தையும் மன்னிக்கிறது. இதை தான் ரபுல் ஆலமீன் அதிகமாக எதிர்பார்ப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அது மாத்திரம் அல்ல, தக்குவா என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தரஜாக்களை வச்சிருக்கிறார். இப்னு கய்யும் ஜௌதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அஞ்சு தரஜாக்கள் இருக்குது. நானும் நீங்களும் அடைவை பார்க்கணும், எதை அடைய போறோம்? தக்குவா, தக்குவாட எந்த தரஜா அடைய போறோம்? முதலாவது தரஜா, அவர் குஃபர் ஷிர்க்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இது இஸ்லாத்துடைய அடிப்படையான தரஜா. இவரும் தக்குவாதாரி தான், ஆனா ஆக குறைஞ்ச தரஜா. ரெண்டாவது சொல்லுவாங்க தௌபாவுடைய தரஜா, அவர் பாவங்களை விட்டும் நூத்துக்கு நூறு தூரமாகுவார். இவரும் தக்குவாதாரி தான், பாவங்களை விட்டும் நூத்துக்கு நூறு தூரமாகிட்டார். மூணாவது தரஜா வரவுடைய தரஜா என்பதாக சொல்லுவாங்க. வரவுடைய தரஜா என்று சொன்னா சந்தேகமான விடயங்களையும் விட்டுடுவார். ஹராத்த மட்டும் அல்ல, இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, அந்த சந்தேகத்தையும் விடக்கூடியவர் அவர் தக்குவாவுடைய மூணாவது தரஜாக்கு வந்துட்டார். நாலாவது தரஜா என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பாவத்தில் விழுவேன் என்ற பயத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையும் விட்டுடுவார்.
பாவத்தில விழுவேன் என்ற பயத்தில அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையும் அவர் விட்டுடுவார். இவர் தக்வாவுடைய இன்னொரு கட்டத்துக்கு போனார். உதாரணத்துக்கு மொபைல் போன் இருக்குது, மொபைல் போன் பாவிக்கணுமா? அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனா அவர் டப்ப போனோடையே தான் இருக்கிறாரு, அவர் ஸ்மார்ட் போனுக்கு போகாம இருக்கிறார். ஏன்? அதுல மியூசிக் வந்துச்சேன்டா, அதுல ஏதாவது போனோகிராபி வந்துச்சேன்டா, அதுல தேவையில்லாத வீடியோஸ் வந்துச்சேன்டா, நான் ஹராசில விழுவேன். அந்த ஒரே ஒரு பயத்துல அனுமதிக்கப்பட்டத அவர் செய்யாம இருக்கிறார். ஏன்? நான் ஹராசில விழுவேணும் என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக தக்குவாவுடைய இன்னொரு தரஜாக்கு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லல, அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயத்திலையும் அவர் அப்படித்தான் இருப்பார். ஆனா அது வஸ்வசாவாக இருக்க கூடாது, அது ஒரு வஸ்வசாவாக இருக்க கூடாது, ஒரு பக்குவமான ஒரு அடைவாக இருக்கும். அஞ்சாவது அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே அவருடைய உள்ளத்தில் இல்லாம இருக்கும், தக்குவாவுடைய உச்ச தரஜாக்கு போவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நானும் நீங்களும் பார்க்கணும் தக்குவாவுடைய தரஜாக்கள் அடைய. பாவத்துடைய விஷயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் முத்தகீன்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல ரெண்டு தரஜாக்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதுல ஒன்றுதான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவா உள்ளவர் பாவம் செய்வாரா? ஹா, தக்குவால கீழ் தரஜால உள்ளவர் சில நேரங்களில் பாவம் செய்யலாம். குர்ஆன் சொல்லுது, வல்லதீன இஸா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். யாரு தக்குவா உள்ளவர், தக்குவா உள்ளவர், ஆனா அவரால் ஒரு மானக்கேடான ஒரு விஷயம் நடந்துச்சு, அவர் தனக்கே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், அந்த நேரத்தில் அல்லாஹுடைய சிந்தன் அவருடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ் அல்லாத வேற யாருதான் என்னைய மன்னிக்க போறது, இந்த சிந்தனை, இந்த விகர் இவருடைய உள்ளத்துல வரும். அடே, படத்தை பார்த்துட்டேனே, கெட்ட பார்வையை பார்த்துட்டேனே, அறாத்த செஞ்சிட்டேனே, இந்த தடமாற்றம் இவருடைய உள்ளத்துல வரும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், தெரிஞ்சி தெரிஞ்சி அதே பாவத்தை அவர் தொடர்ச்சியாக செய்ய மாட்டார் என்பதாக குர்ஆன் சொல்லுது. நான் சொல்றத நன்றாக விளங்கி போங்கோ. குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு பாவத்தை தெரிஞ்சி தெரிஞ்சி தொடர்ச்சியாக செய்கிறார், இவர் தக்குவா உள்ளவரா? தக்குவா உள்ளவர் அல்ல. ஆனா தக்குவா உள்ளவரால தவறு நடக்கலாமா? பாவம் நடக்கலாம், ஆனா நடுக்கம் வரும், அதை தௌபா செய்வார், அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். ஒருத்தர் ஒரு பாவத்தை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறார், அது ஹுகூக்குல்லாஹ்வாக இருக்கலாம், ஹுகூக்குல் இபாதாக இருக்கலாம். ஒரு முத்தகி அவர் பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். தக்வாவுடைய உச்ச தரஜா அது எப்படியா கொண்ட தரஜா என்றா, குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல் லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தஜக்கரூ ஃபஇதாஹும் முப்ஸிரூன். யாருடைய உள்ளத்துல ஆழமான தக்வா இருக்கிறதோ அவர்களை ஷேத்தானுடைய தாயிஃப், அந்த ஷேத்தான் ஒரு கூட்டம் அவங்க கல்புக்குள்ள, கல்புக்கு வெளிய சுத்தி கொண்டே தவாஃப் பண்ணி கொண்டே இந்த தக்குவா உள்ளவரை பாவத்தில் விளைவிப்ப பார்ப்பாங்க. அந்த ஷேத்தானுடைய ஊசலாட்டலுடைய நேரத்தில் அல்லாஹுடைய சிந்தன் அவர்களுக்கு வரும். அந்த நேரத்தில் அவர்கள் பசீரத்தெண்டா இன்னும் தெளிவுகளை பெற்றுக் கொள்வாங்க, பாவத்தில் விழ மாட்டாங்க. தக்குவாவுடைய உச்ச தரஜால உள்ளவர்கள் பம்பச போல் என்று சொல்லுவாங்க. பம்பசன்னு பம்பசெண்டா என்ன? பம்பசெண்டு சென்னா அது எந்த பக்கத்துல பேசி வைத்தாலும் நடுங்கி 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 அந்த நீரில் என்ன வரும் என்றா அந்த ஊசி அப்படியே நோத்துக்கு வந்து சேர்ந்துடும். நீங்க திருப்பி வைக்கிறீங்க, மறு ஆடி 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 நோத்துக்கு வரும். அடுத்த பக்கம் திருப்பி வைக்கிறீங்க, ஆடி 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 அப்படியே நேரம் நோத்துக்கு வரும். அதே மாதிரி தான் தக்குவால உச்ச கட்டத்துல உள்ளவர், நீங்க ஷாப்பிங் மால்ல பேய்த்து அறக்குற பெண்களுக்கு மத்தியில வைக்கிறீங்க, நைட் கிளப்ல பேய்த்து வைக்கிறீங்க, ஏர்போர்ட்ல பேய்த்து வைக்கிறீங்க, ஹராம்கள் நடக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க, ஆனா ஊசி ஆடி 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 நோத்துக்கு வாரத போல தக்குவா உள்ளவர் அவருடைய ஊசி ஆடி ஆடி அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய கல்பு திரும்பும், அவர் பாவத்தில் விழ மாட்டார். அல்லாஹ் அவரை பாவங்கள்ல இருந்து பாதுகாப்பான் என்ற வாக்குறுதி அல்லாஹ் தாரா. அது தக்குவாவுடைய உச்ச தரஜா. எனவே நானும் நீங்களும் இந்த ரமதான்ல அடைய வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது. நானும் நீங்களும் நினைக்கிறோம் தராவி, கியாமுல்லை, சதகா, இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சோம், அடைஞ்சிட்டோம். இல்ல இல்ல, அடைவுகள் எவ்வளவோ இருக்குது.
ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது இவ்வளோ தர்ஜாக்களை வச்சிருக்கிறேன், எனவே இந்த ரமதான் நீ இதெல்லாம் அடைஞ்சிக்கோ, அதுக்குரிய ஏற்பாட்டை நான் செஞ்சிருக்கிறேன். எனவே முதல் 10 நாட்கள் ரஹ்மத், ரெண்டாவது 10 நாட்கள் மகஃபிரத், கடைசி 10 நாட்கள் இத்வானின் நார். ஒருத்தர் ஒரு நோயில் இருக்கிறார், நோயில் அவர் என்ன செய்வார் என்றா மஹல்லல் உள்ள கிளினிக்கு போவார், மஹல்லல் உள்ள கிளினிக்கு போவார், டாக்டர் கிட்ட பேசி இப்படி 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 இருக்குது, அவரும் ஒரு மருந்து ஒன்று தருவார், அந்த மறந்த பாவிக்கிறார், சரி வருவது இல்லை. எனவே அடையாளம் கண்டு என்ன செய்வார், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவார், மஹல்ல டாக்டர் சரி வராது, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும். எனவே அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு மறந்து எடுக்கிறார், ஆனாலும் சரி வரல. அதுக்கப்புறம் சுந்தரிப்பாரா, இல்ல இல்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகணும், வார்ட்ல போயிட்டு அட்மிட் ஆகுவார், கடைசிக்கு ஐசி ரூமுக்கு போடுவாங்க, என் சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கணும். ரபுல் ஆலமீன் அதே மாதிரி தான் ரமதான்ல செல்றான். நீ இந்த ரமதான் என்னை அடையணும் என்றா, தக்வாவுடைய உச்ச தரதுக்கு வரணும் என்றா, அடைவுகளுக்கு நான் உனக்கு சேத்தான நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், இந்த நன்மைகளை தந்திருக்கிறேன், அடையணுமா? முதல் 10ல, ரெண்டாவது 10ல, கடைசி 3வது 10ல இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியில நீங்க அட்மிட் ஆகுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே 10 நாள், கடைசி 10 நாள் இஃதிகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில மிஸ் பண்ணாத ஒரு அமல் தான் கடைசி 10 நாளுடைய இஃதிகாஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே மஸ்ஜிதுல வந்து இஃதிகாஃப் இருப்பாங்க, ஐசி ரூம்ல வந்து ட்ரீட்மெண்ட் செய்வாங்க, அந்த உள்ளங்களை பரிசுத்தமாக்குவாங்க. ஏன்? தக்வாவுடைய உச்ச தரஜா அடைய. எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது உலகத்திலிருந்து தூரமாகுங்க, குடும்பத்திலிருந்து தூரமாகுங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாங்க, ஐசி ரூம்குள்ள பொண்டாட்டிக்கும் வர முடியாது, அது டாக்டரும் பேஷண்ட்டும் மட்டும்தான், எனக்கிட்ட வா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறேன். எனவே இஃதிகாஃப் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். எனவே ட்ரீட்மெண்ட்டுக்குரிய எல்லாமே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். நானும் நீங்களும் பேஷண்ட், அந்த டாக்டர் சொல்லக்கூடிய முறையில நடந்துட்டோம் என்றா அல்லாஹ் எங்களோட உள்ளங்களை பரிசுத்தமாக்குவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரமதானாக இருக்கணும், பல அடைவுகளை நாங்கள் அடையணும். ஹுகூக்குல்லாஹ் என்ற அமைப்புல இபாதத் மூலமாக அல்லாஹுடைய முஹப்பத் அடைகிறது. ஹுகூக்குல் இபாத் என்ற அமைப்புல மனைவியோட, புள்ளையலோட, உபவாப்போட, குடும்பத்தோட, மஹல்லாவோட, எல்லாத்தோடும் நாங்க மன்னிப்ப கொடுத்து மன்னிப்ப கேட்டு சேர்ந்து போறது. எப்ப இந்த அமைப்புல நாங்க ரமதான கழிப்போமோ ரபுல் ஆலமீன் நிச்சயமாக எங்களை கபூல் செய்வான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.